நமக்கு இந்த தத்துவம் இந்த கிதம் இந்த புருஷார்த்தம் மூன்றுமே ஒன்றுதான். மற்றவர்களுக்கு தத்துவம் வேற, தத்துவத்தோட ஒட்டாததான உபாயங்கிறது வேற. இந்த தத்துவ ஞானத்துக்கும் இந்த உபாயத்துக்கும் எந்த விதமே பொருந்தாத புருஷார்த்தம் என்னவோ நம்முடைய வைஷ்ணவ மதத்துல இது மூன்றும் ஒண்ணு. நமக்கு அறிய வேண்டிய பரம தத்துவமும் திருமகள் கேள்வனான ஸ்ரீபதியான பகவான் நாராயணன் தான் அறிய வேண்டிய தத்துவம். இந்த தத்துவத்தை அறிந்தால் நமக்கு உபாயமும் அந்த பகவான் நாராயணனே ஸ்ரீபதியே நமக்கு உபாயமும் ஆகிறார். அவனையே அறிந்து அவனையே உபாயமாக பற்றினால் அவனே நமக்கு பிராப்தியமான பரம பிரயோஜனமாக நமக்கு அழிவற்ற நித்தியமான பெரும் பயனாகவும் சுகரூபமான பெரும் பயனாகவும் அவனே ஆகிறார். இதுதான் நமக்கு தத்துவம் இதம் புருஷார்த்தம் இவைகள் மூன்றுமே பகவான் நாராயணன் அவன் திருமகளோடு ஒரு காலம் பிரியாநாதனாகிற ஸ்ரீயப்பதி அப்படிங்கிறதுதான். இதுதான் வைஷ்ணவ தத்துவம், இதுதான் வைஷ்ணவ நெறி அப்படிங்கிறது. இந்த வைஷ்ணவ நெறியை இன்னும் இன்னும் பாகுபடுத்தி பார்க்கும்போது பரம தத்துவம் அப்படின்னு பகவானை அறிய வேண்டியதான பரதத்துவம், இந்த பகவானை இப்படிப்பட்ட பரதத்துவமாக அறிந்தால் அல்லது நமக்கு உய்வுக்கு உய்வதற்கு வழி இல்லைன்னு சொன்னால் அப்படிப்பட்ட பரம தத்துவமாக பகவானை பற்றி அறிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, இந்த பகவான் இவன் தான் இந்த உலகம் முழுமைக்கும் முழு முதற் காரணமாவான். காரணம் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லும். பகவானை சர்வ ஜகத்துக்கும் காரணபூதனாக வேதங்கள் நிரூபிக்கிறது. வேதங்கள்லாம் நிரூபிக்கப்பட்ட இந்த விஷயத்தை நல்லா இன்னிக்காத புராணங்கள்லாம் நமக்கு நல்லா புரிய முடியாத இவைகளெல்லாம் நல்லா விஸ்தரிச்சு இதை நிரூபணம் பண்ணி கொடுக்கிறது. இப்படி சர்வ ஜகத்துக்கும் காரணபூதனாக அவனே நமக்கு பிராப்தியமாக, அவனே நமக்கு பிராபகமாக, அவனே தன்னுடைத்ததான சகல பதார்த்தங்களையும் தனக்கு சரீரமாக கொண்டு எல்லாத்துக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் என்பதாக இவைகள் எல்லாம் இந்த பரந்தத்துவத்துடைய. ஏன்னா இந்த உலகமெல்லாம் யாராலும் உண்டாக்கப்பட்டதோ அவன்தான் எல்லாவற்றுக்கும் முழுமையான முதன்மையான துக்கமாக இருக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் காரணபூதனானவன் வேற ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க, அவன் இந்த பகவானுக்கு முன்பே இருந்தவனாக இருக்கணும். இவன் ஜெகத்தை சிருஷ்டிக்காதிருக்கு அவன் ஜெகத்தை சிருஷ்டித்தான்னா ஞானத்தினாலையும் சக்தியினாலையும் இப்ப நான் சொல்ற பகவானை காட்டு வேறுபட்டவனாக இருக்கணும், அவனை காட்டு உயர்ந்தவனாக இருக்கணும். அப்படிலாம் வேறு ஒருவனும் இல்லாதபடி நத சமஸ்யா அபிதிகச்ச திருஷ்யத்தேன்னு சொல்ல முடியா, ஒத்தா நிக்காத இறையாக மாமாயான்னு சொல்ல முடியா. மாமாயனான இந்த ஸ்ரீபதியான பகவான் இவன் தான் சர்வ பிரகாரத்தாலே எல்லாரையும் விட எல்லா பிரகாரத்தாலே சிரேஷ்டனான. ஏன்னா இவனுக்கு முன்பாக ஒருவன் இருந்து ஜெகத்தை சிருஷ்டித்தான் இல்லை. ஒன்றும் உலகும் உயிரும் மற்றும் யாதும் இல்லாத வந்து நான் முகன் தன்னோடு தேவருலகோடு உயிர் படைத்தான் சொல்ல முடியா. எல்லா உலகங்களையும் முதன் முதலாக நின்று சிருஷ்டித்தவன் இவன் தான். ஏகோகவை நாராயணா இது ந பிரம்மா நேஷானா நேமே வியாபார புதுமி ந நட்சத்திராணி நைவ கிஞ்சன மிக அப்படின்னு மகோபரிஷத்துக்கு தான் உபனிஷத் சொல்லும். நாராயணன் என்கிற இந்த பரம பிரம்மபூதனான பகவான் ஒருவன் தான் இருந்தான், இவனை தவிர வேறு யாரும் இல்லை. ந பிரம்மா நகிஷ இல்லாதவன் யார் யார் அவர்கள் பேரை குறிப்பிட்டு சொல்றது, அதுக்கப்புறம் இவன் இல்லைன்னு சொல்ல ஒருவரும் இல்லைன்னு சொல்றது இவன் ரெண்டு பேரும் உண்டாதான். ஆக என்னன்னா இவன் தான் ஒருவன் தான் இருந்தால் என்னன்னா இல்லைங்கிறதையும் இல்லாதவர்களை பேர் சொல்லி காட்டுறதானது ஸ்ருதி. இதையெல்லாம் கொண்டு ஆனா வேதங்களுக்கு பொருள் கொள்ளும் பொழுது முதல்ல நான் எனக்கு கொடுத்திருக்கிற சத்தியத்தை இதிகாச புராணங்களில் வைஷ்ணவம். இப்ப பகவான பரதத்துவமா நிரூபிக்கக்கூடிய வேதங்கள் எல்லாம் இதிகாச புராணங்களாலே தான் நிரூபிக்கப்படுறது. ஏன்னா வேதங்கள் ரொம்ப சுதந்திரமானவை. வேதங்கள் தங்களுடைய பொருளை யாருக்கும் அறிவிக்காதபடி வேதங்கள் தங்கள் பொருளை மறைத்து சொல்லக்கூடியதான தன்மையுடையவை. அதனாலதான் சமஸ்கிருத சாதகி வீட்டில் சந்தகான் வேதத்துக்கு சந்தகான்னு பேரு. சந்தகான ஒழிக்கும் தன்மையுடைய அர்த்தம். தமிழ வேதங்களுக்கு மறையினே பேரு.
மறைத்து சொல்லக்கூடியது அந்த சுபாவம் உடையது. இந்த வேதங்களுடையதான பொருள் அறிவு வேதங்கள்லாம் உபபிரமண சாபேட்சம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். தங்களுடைய பொருளை விளக்கி கூறுவதற்கு ரிஷிகளால் பண்ணப்பட்ட ஸ்மிருதிகளையும் இதிகாச புராணங்களையும் ஆகமங்களையும் ஆழ்வாருடைய அருள் செயல்களையும் இவைகள் எல்லாம் சுத்தியானது தன்னுடைய அர்த்தத்தை வெளிப்படுத்துவதற்கு அபேட்சிக்கும். செய்யதோர் தமிழ் மாலைகள் நாம் தெளிய போது தெளியாத மரநிலங்கள் தெளிகின்றோமே, தெளியாத மரநிலங்கள்லாம் தெளிவிக்கக்கூடியது ஆழ்வாருடைய அருள் செயல்கள். சுதேரி வார்த்தம் ஸ்ருதி நன்மக்கு செல்லும் சொல்லும்படியா ஸ்ருதிகளுடைய அர்த்தத்தை எல்லாம் மனதில் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியது ஸ்மிருதிகள். விஸ்வாமித்ராஜ் மகிழ்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்கக்கூடியதான ஸ்மிருதிகள். அடுத்தபடியா இந்த இதிகாச புராணங்கள், இதிகாச புராணங்கள் எல்லாம் எஜமானன் வேலையாளுக்கு கட்டளைகிற மாதிரி சொன்னதான கிறிஸ்தியா கிறிஸ்தியங்களை எல்லாம் இதிகாச புராணங்கள் ஒரு சுகுர்த்தானவும் நண்பனானவும் இன்னொரு நண்பனுக்கு எடுத்து சொல்ற மாதிரி பிரதாபரும் பிரியமும் ஒரு அலங்கார கிரந்தம். ஏதாது பிரபுதம் மிதாத் அதிகதம் சப்த பிரமாணாச்சீரம் யட்சார்த்தம் பிரமணாது புராண வஜனாது இஷ்டம் சுகுர்த்தம் மிதாது காந்தா சம்மிதையா ஏதா சரதாம் அமாத்திய காவியஸ்ரீயம் கர்த்தவியே புதகி புதோ விரச்சித சத்தை புகாம் குருமகேனு பிரதாபரும் சொன்னார். இதிகாச புராணங்கள் எல்லாம் வேதங்களுடைய அர்த்தத்தை தெளிவுபடுத்தி காட்டும். நம்ம போல அல்ப சுந்தர்களுக்கு, நம்ம போல ஞான சக்தியாளர்கள் குறைவாக உள்ளவர்களுக்கு இதிகாச புராணங்கள்னால தெளிவு பெற்று வேதாந்தங்களை உணராத பட்சத்துல வேதங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பயப்படுமா? அல்ப சுந்தா திபேத் வேதா மாமயம் பிரதர்ஷித்து இவன் என் அபார்த்தங்களை பண்ணி என்னை ஏமாற்றுவதற்கு வருகிறான்னு சொல்லி அல்ப சுதனை பார்த்து வேதங்கள் பயப்படும். ஆனால வேதங்களுக்கு பிராமணிகமான அர்த்தத்தை பண்ணோம்னா இதிகாச புராணங்களை கொண்டுதான் பண்ண முடியும். இப்போ வேதத்தினால் சொல்லப்படுகிற சர்வ ஜெகத் காரணத்துவம், முதல்ல பகவான் தான் இந்த உலகை எல்லாம் படைத்தான் அப்படிங்கறதானது பகவானுடைய விஷ்ணுவினுடைய பாரம்பரியத்தை, விஷ்ணுவினுடைய பரதத்துவமான விஷ்ணுவினுடைய பரத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு முதல்ல விஷ்ணு தான் சகல ஜெகத்தின் காரணபூதன் அப்படிங்கிறது. இந்த பகவான் சர்வ ஜெகத்தும் காரணபூதன்கிறத இதிகாச புராணங்கள் எல்லாம் ரொம்ப முதல்ல வைஷ்ணவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா விஷ்ணுவையே பரதத்துவமாகவும் விஷ்ணுவையே அடைய வேண்டியதான பரம பிரயோஜனமான பலனாகவும் அதை அடைவதற்கு விஷ்ணுவையே உபாயமாகவும் இப்படி அறிவதுதான் இதுதான் வைஷ்ணவ நெறி. இந்த வைஷ்ணவத்தை இதிகாச புராணங்கள் நன்றாக வெளியிட்டுக் கொடுக்கிறது. நகை இதிகாச புராணங்கள்ல என்னன்னு கேட்டா இதிகாச புராணங்கள் என்பதானது வேதத்தினுடைய பொருள்களை எல்லாம் நன்றாக தெளிவாக்கும்படியாக வியாச வால்மீகி போன்ற மகரிஷிகளால நல்லா வேதத்தினுடைய அர்த்தங்களை சாட்சாத் தெரிந்திருக்கக்கூடியவர்களான அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டவைதான் இதிகாச புராணங்கள். வேதோப பிரம்மண குதூகலினா நிபந்தம் விஸ்வம்பரா சுதிபமேன மகரிஷினாயது வியாசேன எச்ச மதுசூதர பாதரக்ஷே திரே சத்ருஷி அனுபவம் மகிழ்ச்சி சொன்னான்னு பிரபாவ பத்திரத்தினுடைய ஆரம்பத்தை பாதுவா சொல்ற சுவாமி சாட்சா. நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ரெண்டு கண்கள் நல்லா இந்த பகவான் லோகத்துக்கு நியமித்து கொடுத்துதான் இந்த வைஷ்ணவ சித்தாந்தத்தை தெளிவா அறிவதற்கு ஒரு ரெண்டு ஒன்னும் இதிகாசங்கள் இன்னும் புராணங்கள். இதிகாசம் சொல்லும் போது ரெண்டு இதிகாசங்கள் வேதோப பிரம்மணாத்தாய சாவ அக்ராஹித பிரபு சொல்லபடியா வேதோப பிரம்மண குதூகலினா நிபந்தம் சொல்லபடியா வேதங்களுடையதான அர்த்தத்தை நல்லா தெளிவாக்கி அதை எல்லாரும் உணரும்படியாக உணர்ந்து இந்த லோகமே உஜ்ஜீவிக்கணும் என்பதையே தன்னுடையதான மனோரதமாக கொண்டு அதுக்காகவே ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணார் வால்மீகி பகவான் சுவாமி ஜெயசிகளுடைய திருவுள்ளம். அதனால வேத உபபிரமணமானவற்ற முதல் நிலையில் இருக்கக்கூடிய இதிகாசங்கள், அந்த இதிகாசங்கள்ல முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ராமாயணம். அடுத்தபடியா இன்னொரு இதிகாசமானது வியாசரால பண்ணப்பட்டதான பகவான் வேத வியாசரால பண்ணப்பட்டதான ஸ்ரீ பாரதம். இந்த ஸ்ரீ பாரதம் முழுவதுமே வேதத்துக்கு உபபிரமண ரூபமானது. அந்த உபபிரமண ரூபமான வேதத்துல அந்த பாரதத்துல ஏகதேசமா இருக்கக்கூடிய கீதை இருக்கே
தான் சகல வைஷ்ணவ தத்துவம் உள்ளே சாரமாகவும் நடுப்புற ஸ்ரீ பகவத்கீதை விளக்கு. சம்யங் நியாயகலாமேன மகதா பாரதேன உபபிரமித வேதாயே நமோ வியாசாய விஷ்ணவே. எப்படி வால்மீகி பகவான் வேத உபபிரமணம் பண்ணுவதையே தன்னுடையதான மனோரதமாக கொண்டு எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தை பண்ணாரோ அது மாதிரி வேதாந்தங்களை உபபிரமணம் பண்ணுவதற்காகவே ஸ்ரீ பாரதத்தை வியாச பகவான் பண்ணினார். இதை தவிர வியாசர் 18 புராணங்களை அருள் செய்தார். அந்த 18 புராணங்கள்ல வைத்து அடிய அந்த 18 புராணங்கள் அந்த 18 புராணங்கள்ல 6 புராணங்கள் சாஸ்திர புராணங்கள், 6 புராணங்கள் ராஜக புராணங்கள், 6 புராணங்கள் தாமச புராணங்கள், சத்துவகுணம் ரஜோகுணம் சமோகுணம் சொல்லக்கூடியதான 3 குணங்களை பிரதானமாக கொண்டதான 6 புராணங்களாக வகுக்கப்பட்டு 18 புராணங்கள். அதுல 6 சாஸ்திர புராணங்கள் தான் வேதத்துடைய அர்த்தங்களை எல்லாம் உள்ளது உள்ளபடியாக யதார்த்தமாக யதாபஸ்திதமாக இல்லையா உள்ளபடியாக தெரிவிக்கக்கூடியவை. அத நாம சொல்லல, அத புராண கர்த்தாவான வியாசரே சொல்றார். பிருஷ்ட பிரபுவாஜ பகவான் அர்ஜுனோரி பிதாமகா தக்காஸ்தி பிருஷ்ட பிரபுவாஜ பகவான் அர்ஜுனோரி அப்படின்னு சொல்லி இந்த தட்சன் போன்றதான பிரஜாபதிகள் 10 பேராலையும் கேட்கப்பட்டவரான சதுர்முக பிரம்மா அவரே இந்த புராணங்கள் சொல்லும்போது நான் சொன்னது எல்லாவற்றையுமே நீங்கள் தத்துவமாக கொள்ள வேண்டாம், நான் தத்துவகுணம் மேம்பட்டு இருக்கும்போது எது சொல்றேனோ அதை மட்டும் பிரமாணமாக கொள்ளணும், நான் ரஜோகுண தமோகுணம் மேலிட்டு சொன்னதையெல்லாம் அவைகள் எல்லாம் கொள்ளத்தகாத அவையெல்லாம் இக்னோர் பண்ணிடுமோ அப்படின்னு சொன்னதாக அங்கேயே பிராம புராணத்தை பிரம்மா புராணங்களை தக்காதிகளுக்கு சொல்ல தொடங்கிய போதே இந்த கண்டிஷன் போட்டுதான் சொல்லியிருக்காரு. அதனால சங்கரர் கூட அவருடைய பிரம்மசூத்திர பாஷ்யத்துல சாத்விக புராணங்களை கொண்டுதான் வேதாந்தங்களை உபபிரமணம் பண்ணணும், அவைகள் சாத்விக புராணங்கள்லயும் விஷ்ணு புராணம் கொண்டுதான் தத்துவங்களை அதிகமாகவும் விருத்தாந்தங்கள் கதைகளை கொஞ்சமாகவும் உண்டு. பாகவதாதி புராணங்கள்ல சாத்விக புராணங்கள் தான் அவைகள் கதாபாகம் அதிகமாக இருக்கும், தத்துவம் குறைவாக இருக்கும். விஷ்ணு புராணமானது தத்துவங்கள் அதிகமாகவும் கதை பாகங்கள் விருத்தாந்தங்கள் குறைவாக இருக்கக்கூடிய அதனால வேதாந்தங்கள் உபபிரமணம் பண்ணுவதற்கு என்று அதுக்காகவே ஏற்பட்ட புராணம் விஷ்ணு புராணம் சொல்லி இங்க ஆதிசங்கர பகவத்பாதர் கூட தான் பண்ணினதான பிரம்மசூத்திர பாஷ்யாதிகள்ல உபனிஷத் பாஷ்யாதிகள்ல கீதைக்கும் விஷ்ணு புராணத்துக்கும் தான் பிரதானமான உபபிரமண ஸ்தானத்தை கொடுத்து மற்ற புராணங்களை எல்லாம் அதிகமாக எடுத்து உதாகரிக்கல. அதனால புராணங்கள் புராணங்கள்ல சாத்விக புராணங்கள் இவைகள் எல்லாம் இதிகாச புராணங்கள். இப்போ பகவான் பிரம்மாவை படைத்து அந்த பிரம்மாவுக்கு எல்லா வேதங்களையும் ஓதுவித்து அவன் மூலமாக சிருஷ்டியை பண்ணினான். நாட்டை படையந்து அயன் முதலாம் தந்த நளிர்மா மலருந்தி வீட்டை பண்ணி விளையாடும் விமலன் அப்படின்னு இது ஆழ்வார்களும் காட்டார். அதனால பகவான் தான் சர்வஜகத்தும் காரணபூதன், சர்வஜகத்தும் காரணபூதனான அந்த பரதத்துவமானது விஷ்ணுவாகிற ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறத மிக தெளிவாக வேதம் சொன்னதை உபபிரமணம் பண்ணி ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த பிரம்மா தானே தன் வாயால் சொல்றார். பெருமாள் ராவண வதம் பண்ணி பிராட்டியையும் அக்னி பிரவேசம் பண்ணி ஏற்றுக்கொண்ட பிறகு பிரம்மா மாணவன் பெருமாள் பெருமாள் சோத்திரம் பண்ற ரூபா சொல்றான், நீதான் சங்காதே நாத்தியா உற்பத்திய மாமபி பிராஜாபத்திய விதம் சொல்வம் துவயாமையை நிவேசிதம். நீதான் முதன் முதலாக உன்னுடைய நாபியிலிருந்து உன்னுடைய சொற்பிலிருந்து உண்டானதான ஒரு தாமர புஷ்பத்தை என்னை உண்டாக்கினாய், அப்படி தாமர புஷ்பத்தை உன் நாபியிலிருந்து உன் நாபி கமலத்திலிருந்து என்னை உண்டாக்கி
இந்த லோகத்தை சிருஷ்டிப்பதற்குரிய வேதங்களை எல்லாம் எனக்கு உபதேசித்து நீதான் இந்த கடல் சிருஷ்டி ஆகிற கர்மாவை நான் செய்யும்படியாக எனக்கு கொடுத்தாய். அப்படிப்பட்ட நான் விஷ்ணு புராணமானது பகவான் பராசரன் சொல்லக்கூடியதான பரதேவதா பாரமார்த்தியத்தில் எல்லாம் தெளிவாக உணர்ந்தவரான பகவான் பராசரால மைத்ரேயன் சத்யசியனுக்கு சொல்லப்படுறதான புராணம். ஒரு கேள்வி கேட்கிறேன், நாலாம் பத்து பத்தாம் திருவாய் மொழியில ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாத வந்து நான்முகன் தன்னோடு தேவனோடு ஒரு உயிர் படைத்தான்னு திருவுக்கு ஆழ்வார் திருநகரில திருக்குறு ஊர்ல அச்சைகளை எழுந்து கொடுக்கக்கூடிய ஆதிப்பிரான் தான் பரதத்துவம் அப்படின்னு ஆழ்வார் நிரூபிக்கிற இடத்துல விஷ்ணுபுராணத்துல காட்டப்பட்டதான சக்தி வாக்கியத்தை மேற்கோள் காட்டி வியாக்கியானம் பண்ணும்போது அவங்க பொதுவா ஒரு கேள்வி எழுந்து, சுவாமி இந்த வியாசர் தான் இந்த 18 புராணங்களையும் பண்ணிருக்கார். 18 புராணங்களையும் பண்ண வியாசர் ஒரு புராணத்துல விஷ்ணு புராணத்துல பகவான் நாராயணன் விஷ்ணு தான் இந்த ஜகத்தை எல்லாம் சிந்தித்தான்னு சொல்றார். அவரே இன்னொரு லிங்க புராணம் ஒரு புராணம் பண்ணிருக்கார். அந்த லிங்க புராணம் ஒரு புராணத்துல இந்த சிவன் தான் ஜெகத்துக்கெல்லாம் காரணம், சிவன் ஜெகத்தெல்லாம் சிந்தித்தான் மாதிரி சொல்றார். இப்படி ஒத்தராலே சமப்பு சொல்லப்பட்ட காரணத்தால இது ரெண்டுமே சமபலம் உள்ளதான விஷயங்கள். இவைகள்ல விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டதான விஷ்ணுவினுடைய ஜெகத் காரணத்துவம் தான் லிங்க புராணத்தில் சொல்லப்பட்ட சிவனுடைய ஜெகத் காரணத்தை காட்டும், இதுதான் மெய்யாக ஒப்புக்கொள்ளத்தக்கது, இதுதான் ஏற்றுக்கூடும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு எந்த பிப்பு சொல்ல முடியும் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்ற சுவாமி ரெண்டு புராணங்களையும் எடுத்து வாசிச்சு பாரு, விஷ்ணு புராணத்தை எடுத்து வாசிச்சு பாரு, திருவி சுபசிவ அந்த லிங்க புராணத்தை எடுத்து வாசிச்சு பாரு. அந்த லிங்க புராணமானது காட்சியப்பன் என்கிற ஒரு ரிஷி, அவர் வியாசரிடத்துல வந்தார். வந்தவர் வியாசரிடத்துல என்ன கேட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆப்ஜெக்டிவா ஒரு கொஸ்டின் கேட்காம சப்ஜெக்டிவா ஒரு கொஸ்டின் கேட்டேன். இந்த சிவன் தான் எல்லாத்தையும் காட்டும் பரதத்துவம், ருத்ரனான பரமேஸ்வரனான ருத்ரன் தான் சகல ஜெகத்துக்கும் காரணபூதம், இவன் தான் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டித்தான் சொல்லி இவனுக்கு பரப்பும் தோன்றுமாறு ஒரு புராணத்தை எழுதி கொடுன்னு கேட்டேன். உடனே வியாபாரம் பண்ணால் எழுதி அதுல சிவன் தான் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டிச்சுதான் எழுதி கொடுத்தார். அது புரிஞ்சு போச்சு. இப்போ விஷ்ணு புராணத்திலிருந்து வாசிச்சு பாரு, விஷ்ணு புராணத்துல மைத்ரேய பராசரத்துல வந்து இந்த லோகத்துக்கு எல்லாம் விஷ்ணு தான் பரதத்துவம், விஷ்ணு தான் ஜெகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணான் என்கிற மாதிரி ஒரு புராணத்தை எழுதி கொடுன்னு கேட்கல. இவர் மைத்ரேயர் பராசரத்தை கேள்வி என்னன்னா, ஐயா பராசரரே, உம்மிடத்தில இருந்துதான் நான் வேதங்களை எல்லாம் தெளிவாக அத்தியனம் பண்ணேன். இன்னும் மட்டும் உள்ள தர்ம சாஸ்திரங்களையும் நாய சாஸ்திரம் பீமாவசாதிகளையும் உம்மிடத்துலதான் தெளிவாக கேட்டேன். இப்பொழுது எனக்கு உண்டாயிருக்கிறதான ஐயப்பாடு என்னன்னு கேட்டா, இந்த ஜெகத்தெல்லாம் யாரிடத்திலிருந்து எப்பொழுது உண்டாயிற்று, இந்த ஜெகத்தெல்லாம் இப்பொழுது யார் இடத்துல ஸ்திரமாக இருந்து யாரால் ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கு, இந்த ஜெகத்தெல்லாம் பின்பு யாரிடத்துல சென்று லயத்தை அடைய போகிறது, இதை எனக்கு அருள் செய்ய வேண்டும் கேட்கிறேன். இந்த ரெண்டு கேள்விக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இவர் விஷ்ணுதான் ஜெகத்துக்கெல்லாம் காரணபூதம், விஷ்ணுதான் ஜெகத்தெல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்னு இத எனக்கு ஒரு புராணமா எழுதி குரு கேட்கல. மைத்ரேயர் கேட்ட கேள்வியானது ஓபன் கொஸ்டின், எந்த விதமான அதுல அது அபிப்பிராயத்தோடு கேட்கல. அதனால அவன் காஷ்யபர் வந்து வியாசரத்தை கேட்டபோது சிவன் தான் பரதத்துவங்கிற வார்த்தையை காதால கேட்ட உடனே சமகுணம் மேலேறி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு புராணத்தை எழுதினார்க்கும். இவர் கேள்வி கேள்வியாவது அங்க கேட்கப்பட்ட கேள்வியை போல இங்க விஷ்ணுதான் பரதத்துவங்கிறதுக்கு ஒரு புராணம் எழுதி கொடுத்து கேட்கல. வாசல உள்ள சிங்கிய ஏதோ இமானி பூத்தானி ஜாயந்தே என ஜாத்தானி ஜீவந்தி என் பிரயந்தி அபிஷந்தி தத் விதிக்கா சத்வ தத் பிரம்ம என்றெல்லாம் வேதங்கள்லாம் சொன்னது. இப்படி
எல்லா ஜகத்தும் எவரிடத்திலிருந்து உண்டாகிறதோ, எல்லா ஜகத்தும் எவரால் தன்னிடத்தில் வைத்து ரட்சிக்கப்படுதோ, எல்லா ஜகத்தும் கடைசியில எவரிடத்துல போய் லயத்தை அடைகிறதோ அவன் யார் அப்படின்னு தான் கேள்வி கேட்டார். அதுக்கு பராசரர் விஷ்ணோ சகாதாது பூதம் ஜெகத் தத்தைவு சர்த்திதம் சிதம் என்ப கர்த்தாது ஜெகதோசி ஜெகத் கதா. அது கேட்கிறியாமா, இந்த உலகங்கள் எல்லாம் விஷ்ணு இடத்திலேருந்தே உண்டாயிற்று. விஷ்ணோ சகாதாது பூதம் ஜெகத் தத்தைவ சர்த்திதம். அந்த விஷ்ணுவனுடைய மகாத்மியத்திலே, அந்த விஷ்ணுவனுடையதான ரட்சணத்திலேதான் இந்த உலகம் எல்லாம் நிலை பெற்று விளங்குகிறது. கடைசியில இந்த ஜெகத்தெல்லாம் அந்த விஷ்ணுவனிடத்திலேதான் போய் கடைசியில லயத்தை அடையும் அப்படின்னு. ரெண்டு கேள்விக்கும் உள்ள வித்தியாசம் தான் ரெண்டு புராணத்துக்கும் உள்ள வித்தியாசம். அதனால விஷ்ணு விஷ்ணுக்கும் விஷ்ணுவனுடைய பரப்பத்து சொல்ல வந்த விஷ்ணு புராணமானது ஏதோ ஒருவரால் ஒரு அபிப்பிராயத்தோடு கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொல்லல. வேதத்துல சொல்லப்பட்டதானே ஜெகத் சக்தியாதி தத்துவங்கள் ஆகங்கள் அப்படியே உருந்து உள்ளபடியாக ஒரு அபிப்பிராயமும் இல்லாமல் கேட்கப்பட்ட ஓபன் கொஸ்டின் சிறந்த கேள்விகளுக்கு இல்லையா பதில் சொன்னது விஷ்ணு புராணம். அதனால்தான் சங்கரரும் கூட விஷ்ணு புராணத்தை கொண்டுதான் வேத வாக்கியங்கள் கும்பபிரமணம் பண்ணுங்கிறது அவரும் ஏற்றுட்டார். இந்த விஷ்ணு புராணத்துல பகவானுடையதான சர்வ ஜெகத்துக்கும் அவன் தான் காரணபூதனான, எல்லா ஜெகத்துக்கும் அவன் தான் கர்த்தா என்பதானது விஷ்ணோ சகாதாது பூதம் ஜெகத் தத்தைவ சர்த்திதம் சிதி சம்யம கர்த்தாது ஜெகதோ ஜெகச்சதா. அதுவே அது மட்டும் இல்ல, கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேசினா ஆவாம் தவாங்க சம்பூதோ தஸ்மாது கேசவ நாமவான் என்று இது சிவன் தானே தன் வாக்கால சொல்றான். கைதி பிரம்மணோ நாம, இதோ என் பக்கத்தில் இருக்காதே நான்கு முக்குகளோட இவருக்கு பேர் கா, இவருக்கு பேர் பிரம்மாவுக்கு கா என்பதான பேரு. ஈஸ்வரம் எனக்கு சர்வதேசங்களுக்கு ஈசன் என்பது பெயர். க என்று சொல்லக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈசன் சொல்லக்கூடிய எனக்கும் நீதான் காரணபூத்தனாக, எங்க ரெண்டு பேரையும் நீதான் உங்களுடைய சரீரத்தில் சிருஷ்டித்தபடினால நீ கேசவன் என்று சொல்லப்படுகிறாய். க பிளஸ் ஈச பிளஸ் அன் கேசவன் அப்படிங்கிறதானது பிரம்மரூத்ராதிகளையும் தன்னுடைய சரீரத்திலிருந்து பகவான் தான் விஷ்ணுவான நாராயணன் தான் படைத்தான் என்பதை ஸ்ரீமத் ராமாயணத்துல இது பிரம்மாவுடைய வாக்கியத்தினால நீதான் உன்னுடையதான நாபி கவனத்திலிருந்து என்னை உண்டாக்கி இந்த ஜெகசிருஷ்டி பண்ணக்கூடிய பணியை எனக்கு கொடுத்தாயின்னு சொல்ற. இங்க விஷ்ணு புராணத்துல சிவனே தன்னுடையதான ஓபன் ஸ்டேட்மெண்ட்ல என்னையும் இந்த நான்முகனாகிற பிரம்மாவையும் உன்னுடைய சரீரம் சேர்ந்து படைத்தவன் நீதான், ஆகினாலேதான் நீ கேசவன் என்று பெயர் பெறுகிறாய் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்ப பகவானுடைய சர்வ காரணத்துவத்தை இதிகாச புராணங்கள் ரொம்ப தெளிவா சொல்றது. அடுத்தபடியா இந்த பகவான் விஷ்ணு தான் சர்வ சரி. ஏன்னா இந்த ஜகத்துல இந்த உலகத்திலாம் பெருமாள் படைச்சிருக்கான். உயிருள்ளதும் உயிரற்றதும் அறிவுள்ளதும் அறிவற்றதுமாக இருக்கக்கூடிய சேதனம் அச்சேதனம் சொல்லக்கூடிய சென்சியன் நான் சென்சியன் சொல்லக்கூடியதான அறிவுள்ளதும் அறிவற்றதுமான ஏகப்பட்ட பொருள்கள் இந்த ஜகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பொருள்கள் எல்லாம் பகவானை காட்டிலும் வேறுபட்ட வேறு பொருள்களாக இருந்தால் அப்போ பகவான் அல்லாத பொருள்களும் இந்த லோகத்தில் இருக்கு, பகவானுடைய கண்ட்ரோல்ல இல்லாத பொருள்களும் இந்த லோகத்தில் இருக்குன்னாக்க அப்ப இந்த பகவானுக்கு என்ன பரத்துவம் இருக்கு? இந்த லோகத்தில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் லோகத்துல உள்ள சேதனம் அச்சேதனமாகிற லோகத்துல உள்ள சர்வ பதார்த்தங்களும் இந்த பகவானுடைய கண்ட்ரோலுக்கு கீழே இருந்தால்தானே இவனுக்கு பரத்துவம் சொல்ல முடியும். அப்படி இல்லாமல் அவனுடைய கண்ட்ரோல் இல்லாம தானே தனித்து இயங்கக்கூடியதாக மற்ற பதார்த்தங்கள் இருந்தால் அப்ப இவனை பரத்தத்துவம் சொல்றது ஒண்ணு அர்த்தம் இல்லை. அப்படி இல்லாதபடி பகவான் எல்லா லோகங்களையும் லோகத்துல உள்ளதான எல்லா வஸ்துக்களையும் தனக்கு சரீரமாக தனக்கு உடலாக கொண்டு பெருமான் அவைகளுக்குள்ள தான் ஆத்மாவாக இருக்கான். ஏன் இந்த ஆத்மா தன்னை தாங்கி தெளிக்காமல் இந்த சரீரத்தால் நிற்க முடியாது. இந்த சரீரமானது உள்ள இருக்கிற ஆத்மாவாலதான் சப்போர்ட் பண்ணி நிறுத்தப்படுறது. ஆத்மா உள்ள இல்லைனாக்க சரீரத்துக்கு ஸ்திதி கிடையாது. ஆத்மா உள்ளிருந்து நியமிக்கலன்னா இந்த சரீரத்தால எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த சரீரமானது தனக்கென்று இல்லாமல் தான் உள்ள காலம் எல்லாம் இந்த ஆத்மாவுக்காகவே இருக்கு. இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் எப்படிப்பட்ட சம்பந்தம்? இந்த ஆத்மா உள்ளிருந்து சப்போர்ட் பண்ணி நிறுத்தாமல்
இந்த சரீரம் இருக்க முடியாது. இந்த ஆத்மா உள்ளிருந்து காரியங்கள் செய்ய சொல்லி நியமிக்காமல் இந்த சரீரத்தால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. இந்த சரீரமானது தான் உள்ள காலம் எல்லாம் தான் எந்த ஆத்மாவால சப்போர்ட் பண்ணி நிறுத்தப்பட்டு எந்த ஆத்மாவால நியமிக்கப்பட்டு காரியம் செய்யறதோ அந்த ஆத்மாவுக்கு சத்சத்மியன்றா அதுக்கு சேஷமாக அதுக்கு சொல்லிட்டு செய்வதாகத்தான் அது ஒபே பண்ணக்கூடியதாகத்தான் இந்த சரீரம் இருக்கு. ஆகினால சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள சம்பந்தம் இருக்கு இல்லையா? இந்த சரீரமானது எப்பொழுதும் இல்ல எந்த விடத்திலையும் எல்லா காலத்திலையும் இந்த சரீரமானது இந்த ஆத்மாவுக்கு இந்த ஆத்மாவால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இந்த இந்த ஆத்மாவுக்கு அதே மாதிரிதான் லோகத்துல எந்த வருஷமும் பகவான எந்த வருஷமும் நிலை கிடையாது. பகவான நியமிச்சு காரியம் செய்யறதுக்கு நியமிக்கப்படாத அளவுக்கு எந்த வருஷமும் எந்த காரியம் செய்யற சாமர்த்தியமும் கிடையாது. ஆகினால சர்வ ஜகத்துக்கும் காரணபூதம். இவன்தான் ஜகத்து முழுவதும் சிருஷ்டித்தவன். ஏன்னா இவனை காட்டில் வேற ஒரு ஜகத்தை சிருஷ்டித்திருந்தால் இவனை பரந்தத்துன்னு சொல்றதுக்கு இடமில்லை. ஏன்னா இந்த ஜகத்தெல்லாம் சிருஷ்டித்தவன் இவனை காட்டிலும் முன்னால் உண்டா இருந்திருக்க வேணும். இவனுக்காக இவன் ஜகத்தை சிருஷ்டிக்காமல் இருக்க அவன் சிருஷ்டிச்சான்ற காரணத்தால அவன் ஞான சக்தியாக இருந்த இவனை காட்டிலும் மேம்பட்டவனா இருக்கான். ஆகினால அவன் தான் பரதத்துவமாவனவே இவன் பரதத்துவம் ஆக மாட்டான். ஆகினால முதல்ல என்ன நிரூபிக்கணும், ஸ்ரீபதியான பகவான் நாராயணன் விஷ்ணு என்று பேசக்கூடியதான இவன் தான் ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிச்ச முழு முதல் காரணபூதன் அப்படிங்கறத முதல்ல நிரூபிக்கணும். அப்படி நிரூபிச்ச பிறகும் கூட இவன் தான் சர்வ ஜெகத்தை காரணபூதன், இவன் சகல ஜெகத்தையும் சிருஷ்டித்தான்னு சொன்னா சிருஷ்டிக்கப்பட்ட ஜெகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் இவனை அபேட்சிக்காமல் இயங்குமானால் அப்ப இவனை பரதத்துவம் சொல்றதுக்கு ஏன்னா எதுவுமே இவன் கண்ட்ரோல்ல இல்லைன்னு ஆயிடும். அதனால எல்லா வஸ்துக்களும் இவனை அபேட்சித்து இவனுக்கு அடங்கித்தான் அத்தனை இயங்குகிறது, இவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாருக்கும் நியமிச்சாதான் இவனுக்கு பரதத்துவம், இவனுக்கு இவன் பரதத்துவமாக முடியும். அதனால இதை எப்படி நிரூபிக்கிறதுன்னு கேட்டா இதுக்குதான் சரீர ஆத்மபாவம். எப்படி இந்த சரீரத்தை உள்ளிருக்கிறதான ஆத்மாதான் தாங்கி நிறுத்துறதோ, உள்ளிருக்கிற ஆத்மாவான தாங்கி நிறுத்தாத இந்த சரீரம் எப்படி நிற்காதோ, இந்த ஆத்மாதான் உள்ளிருக்கிற ஆத்மாதான் இந்த சரீரத்தை நியமிச்சு எல்லா காரியங்களையும் நடத்துறது, இந்த ஆத்மா நியமிக்காதா இந்த சரீரம் எதையுமே செய்ய முடியாதுன்னும், இந்த சரீரம் தான் உள்ள வரையும் தனக்கென்று இல்லாமல் இந்த ஆத்மாவுக்கு தான் சேஷமாக இந்த ஆத்மா இட்டு பணிகளை தான் செய்து அதுக்கு சத்சத்மியன்றா அதுக்கு சேஷமாக இருக்கு. ஆகினால இந்த ஆத்மாவானது இந்த சரீரத்தை தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு இந்த சரீரத்தை சரீரமானது ஆத்மாவுடைய கண்ட்ரோல்ல ஆத்மாவை எல்லாத்துக்கும் அபேட்சிச்சு இருக்கு. அதே மாதிரி இந்த ஜகத்துல உள்ளதான சர்வமும் பகவானுக்கு சரீரம், பகவான் சர்வ சரீரி அப்படின்னு சொன்னாதான் ஆத்மாவை போல பகவான் சரீரத்தை ஆத்மா கண்ட்ரோல் பண்றது போல இந்த உலகத்துல உள்ளதான அத்தனை பதார்த்தங்களையும் தன்னுடைய பாக்கி சகல பதார்த்தங்களையும் பகவான் கண்ட்ரோல் பண்றான் அப்படின்னு வந்தால்தான் இப்படிப்பட்ட கண்ட்ரோலிங் பவர் இருந்தால்தான் பரதத்துவ நிரூபணம் பண்ண முடியும். அதனால இதிகாச புராணங்கள்ல ஸ்ரீமத் ராமாயணத்துல ஸ்ரீவிஷ்ணு புராணத்துல பகவானுடையதான ஒரு இதிகாசத்தையும் ஒரு புராணத்தையும் எடுத்துட்டு பார்த்தோம். பகவானுடைய சர்வஜக சிருஷ்டி கர்த்தத்துவம் ஒன்றுல பிரம்மா முகத்தினால் வெளியிடப்பட்டது, இன்னொன்னு ருத்ரனுடைய முகத்தால் வெளியிடப்பட்டது. இப்ப அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்துல ஜகத் சர்வம் சரீரத்தே அப்படின்னு இந்த ஜகத்து வாசிக்கு பகவான் சரீராத்ம ஸ்ருதிகளை எல்லாம் ஜகத ஸ்ருதிகளை எல்லாம் கொண்டு அதுக்கு சுப்பிரமணமாக ஒரு வாக்கியம் சாதிக்கிறார். ஜகத் சர்வம் சரீரத்தே இந்த ஜெக இதுவையும் பிரம்மாவுடைய முகத்தால் தான் வெளிப்படுத்துகிறார். இந்த ஜகத்தெல்லாம் உனக்கு சரீர பூதமானது அப்படின்னு சொல்லிட்டு அதே சுப்புராணத்தை சொல்லும் போது என்மயஞ்ச ஜெகத் சர்வம், என் மயம் அப்படின்னா ஜகத்து முழுவதும் எதனால் எவனால் நிறைத்திருக்கிறதோ, இந்த ஜகத்து முழுவதுக்கு எவன் அந்தரியாமியாக இருந்து ரசிக்கிறானோ அப்படின்னு
ரட்சணத்துல முதல்ல எல்லா வசூகளையும் பெருமாள் ரட்சிப்பது அந்தந்த வசூக்குள்ள அந்தரியாமியாக இருந்து இல்ல எல்லா வசூ மற்ற வசூக்கு மற்ற ரட்சணங்கள் எல்லாம் பொதுவான ரட்சணங்கள். ஒவ்வொரு வசுவையும் பெருமாள் ரட்சிப்பது அந்த வசூக்கு அந்தரியாமியாக அந்த வசூக்கு உள்ள இன்டர்னல் கண்ட்ரோலராக இருக்கு. ஆக இப்படி சர்வ ஜெகத் காரணத்துவத்தையும் சர்வ சரீரத்துவத்தையும் நிரூபித்த பிறகு நமக்கு அடைய வேண்டியதான பரம புருஷார்த்தம், அதாவது இப்ப நாம் அனுபவிக்கிறதான சாம்சாரிக துக்கங்கள், ஜென்மம், ஜரை, ஜாதி, மரணம், மேம்பெறக்கூடிய சொத்து நரகங்கள் சொல்லக்கூடிய இந்த அபுருஷார்த்த சைக்கிள், இதுதான் இந்த சம்சாரம். இந்த சம்சார துக்கத்திலிருந்து விடுபட்டு இந்த சம்சார துக்கத்துக்கு அடைவதற்கு வழியே இல்லாத நிச்சயமான நிரந்தரமான சுகரூபமான புருஷார்த்தத்தை நாம் அடைவதற்கு அதுக்கு எது உபாயம், அதை நமக்கு கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னு பார்த்தால் அது இந்த பகவான் விஷ்ணுவாகன் நாராயணன் வேறொருதான் இருந்துச்சா. அப்போ அவன் தான் அவனுக்கு தான் பரத்துவம் கூறும், இவனால நமக்கு ஒன்றும் சில பிரயோஜனம் இல்லாத காரணத்தால் பகவானுடைய பரத்துவமானது அப்பொழுதும் கேட்கக்கூடியதான். அதனால நீங்க சொல்றது அப்படின்னு கேட்டா இப்படி சர்வ ஜெகத் காரணத்துவம் சர்வ சரீரத்துவத்துக்கு அப்புறம் அப்புறம் பிராபகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய துக்கங்களை எல்லாம் போக்கி நிச்சயமான நிரந்தரமான சுகரூபமான பரமாக கொடுக்கக்கூடியவன். அதனால இது பகவானுடைய பரத்துவத்துக்கு மூணாவது கால், நாலாவது மூணு கால் நாலாவது கால் இருந்தாலும் சரியா இருக்கு இல்லையா. நாலாவது என்னன்னு கேட்டா இவன் ஒரு புருஷார்த்தத்தை கொடுத்து அந்த புருஷார்த்தத்துல வேறொரு அனுபவிக்கப்படுபவனாக வேறொருத்தனுக்கு எங்கி கைங்கரியம் பண்ண முடியா, அனுபவ கைங்கரியங்களுக்கு வேறொரு விஷயமாகும். ஆனால் அப்போ இவனுடைய பரத்துவம் திரும்பியும் கேள்வி ஏற்படும். ஆக கடை பரப்பு பரம புருஷார்த்தமாக பரம பிரயோஜனமாக அடையப்படுபவன் அவன் தான், அவன் அனுபவிப்பது கைங்கரியம் தான் பரம புருஷார்த்தம். அதுதான் துக்கத்துக்கு அத்தியந்த நிவர்த்தியை உண்டு பண்ணி நிச்சய நிரந்தர சுகத்தை கொடுக்கும் தான். அப்போ அவன் தான் பரதத்துவம் ஆகும். அப்படி இல்லாமல் பகவான் இவன் தான் பரம பிராப்தியமானவன், இவன் தான் நாம் நமக்கு பரம புருஷார்த்தத்தை கொடுக்கிறவன் மட்டுமில்லை, பரம புருஷார்த்தமாக தானே இருந்து அனுபவ கைங்கரியங்களுக்கு எல்லாம் பிரதிசம்பந்தியாக இத்தனையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய. ஆக பரதத்துவ நிரூபணத்துக்கு வைஷ்ணவ சம்பிரதாயத்துல வைஷ்ணவ சித்தாந்தத்துல நாலு அம்சங்கள் இருக்கு. ஒன்னு சர்வ ஜெகத் காரணத்துவம், இரண்டாவது சர்வ சரீரத்துவம், மூணாவது சர்வ புருஷார்த்த பிராபகத்துவம், நாலாவது சர்வ புருஷார்த்த ரூபேண பிராப்தியத்துவம். இவைகளை உபநிடத்துகள் நிரூபிச்சிருவர். இவைகளை உபநிடத்தால் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை எல்லாம் இதிகாச புராணங்கள் ரொம்ப பிரம்மணம் பண்ணி அதுகள்ல தெளிவுபடுத்தது. அதுல சர்வ ஜெகத் காரணத்துவம், சர்வ சரீரத்துவம், இதுக்கு மேல ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த இதிகாசம் சம்பவம் பண்ண போனா மேல்வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் பெருமாள் அவர் ராவண வதம் வரையும் அவருடைய பரத்துவமானது ஒளிந்து அவருடைய மனுஷத்துவம் அபிபூதமாக மனுஷத்துவம் அவர் மேல் ஏறிட்டு கிடந்தது. எப்ப ராவணம் வதம் முடிந்ததோ அப்போ யாரையும் யாருக்காக காத்துட்டு இருக்கல, எழுந்தாமல் இருந்த ஒரு ராட்சசக்திரியானவர் பெருமாள் உள்ளது உள்ளபடியாது அவருடைய பரத்துவத்தை சொல்ற பரமாத்மா சனாதனி மந்தோதரி சதுர்ஸ்ரோதியின் பேரே பகவான் ராமன் வந்து முடிஞ்சு போச்சு. இனிமே பெருமாளுக்கு மனுஷந்திரதானே இல்லையா, இது அங்கே தேவையில்லை. அதனால பெருமாளுடையதான பரப்பு முழுவதுமா வெளிப்படுறது. எப்போ அந்த பரப்புமாறு தன்னத்தான வெளிப்படுத்துவதோ அப்போ இல்லையா அதுக்கு பிரம்மாலாம் அடுத்தபடியா வரப்போறார். பிரம்மா தான் பண்ணக்கூடியதான சக்கரவர்த்தியான ஸ்தோத்திரம் பண்ற இடத்துல அழகா அவருக்கு எல்லாம் நிரூபணம் பண்ண போறார். ஆனா இத நிரபேட்சமாக ஒரு ஒரு கல்வியறிவு இல்லாத ஒரு ராட்சசிரியானவர் சொல்றார் எதையும் ஜனஸ்தானே ராட்சசை. எப்போ ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களே தான் குருவனாக இருந்து இவன் வதம் பண்ணானோ அந்த பௌருஷமே இவன் தான் பரமாத்மா, இவன் தான். இந்த வார்த்தைகள்லாம் நல்லா பார்க்கணும். ஜேஷ்டமேக மகா யோகி பரமாத்மா சனாதனா தமச பரமஹா தாதா சங்க சக்கர கதாதரஹா
சமதம் பரமகா அப்படிங்கறதானது இவனுடைய ஸ்தான விசேஷத்தை சொல்றது. இவன் அப்ராக்கிருதமான திவ்யரோகமா இருக்கக்கூடிய பரமபதத்தை தனக்கு ஸ்தானமாக கொண்டவன் சமதம் பரமகா தாதா. திவ்யமங்கள விக்கிரக விசேஷத்தை சொல்றது. கையில சங்கத்தையும் சக்கரத்தையும் கதையும் பஞ்சாயுதங்களால இந்த பஞ்சாயுதங்களை அழிவுபடுத்தக்கூடிய பஞ்சாயுதங்களால் அழிவு வரக்கூடியதான திவ்யமான திருமேனி உடையவன் சமத பரமோ தாதா சங்க சக்கர கதாதரா ஸ்ரீவஸ்தவ நித்யஸ்ரீ ஸ்ரீவஸ்தம் இது சொல்லக்கூடியதானே தத்துவத்தையும் இது அந்த ஒரு பெருமாள் திருவாங்க ஸ்ரீவஸ்தம்னு ஒரு மறு இருக்கு. அவைகள் ரெண்டையும் ஒரு ஸ்ரீவஸ்தவச்சா நித்யஸ்ரீ சேதனா கேதனங்கள் ரெண்டையும் தன்னுடைய சரீரமாக கொண்டவரா நித்யஸ்ரீ. பெரிய விராட்டியோடு ஒரு கனகாலம் பிரிவத்தவராக இருக்கக்கூடிய திருமகளும் ஒரு முருகாலும் பிரியாநாதனாக இருக்கக்கூடிய ஸ்ரீவத்தவச்சா நித்யஸ்ரீ சமத பரமோ தாதா சங்க சக்கர கதாதர ஸ்ரீவத்தவச்சா நித்யஸ்ரீ அஜங்கியா சாஸ்வதா துருவா. சரி, இந்த பேரறிவரே இப்படி விபூதி நாதனாக நித்திய விபூதியில இருக்கக்கூடிய சுபாஷமான திவ்ய விக்கிரகத்தை கொண்ட இந்த பரதத்துவமானு எதுக்காக இங்க இறங்கி வந்தான் கேட்டா சகி தேவை உயிரினருக்கு ராவணசிய வசாத்தி ஜக்னே மானுஷே ஜக்னே விஷ்ணு விஷ்ணு சனாதனான்னு சொல்லப்படியா இல்லையா ராவணனுடையதான குழுப்பிடித்து இருந்த ராவணனுடைய வதத்தை விரும்பினவர்களான அதுக்காக சரணாகதி பண்ணனுடைய தேவர்களுடையதான பிரார்த்தனை ஏற்று அவர்களை வாழ்விப்பதற்காக விஷ்ணுவான பகவான் சனாதனான விஷ்ணுவான பகவான் இந்த லோகத்துல வந்து மானுஷே லோகே ஜக்னே ஜக்னே விஷ்ணு சனாதனா அப்படின்னு இதுல பரத்தத்துவ நிரூபணத்துக்குரியதான சர்வ அம்சங்களையும் ஒரு பெண் பிள்ளையானவள் அவள் அத்தனையும் பிரத்யட்சமாக கண்டு தன்னுடைய வாக்கினால சொல்ற இவனால் சொல்லப்பட்ட அத்தனையும் பேர நான்கு வேதங்களை நான்கு முகத்தால் ஓதக்கூடியவனாலே பெருமானாலேயே நேரடியா சர்வத்தை உபதேசிக்கப்பட்ட பிரம்மா மாணவன் இதற்கு பிறகு அவனுடைய தோற்றத்தை இவைகள்லாம் நிரூபிச்சு சொல்ற. இப்படி பகவானுடையதான பரத்துவமானது ஸ்ரீமத் ஸ்ரீமத் ராமாயணத்துல நல்லா நிரூபணம் பண்ணப்பட்டது. ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு அடுத்தபடியா சுவாமி தேசிகனுடைய கணிப்புல நம்முடையதான சித்தாந்தத்துக்கு ரெண்டு கண்கள் வேதோப பிரம்மண குதூகலினா நிபந்தம் விஸ்வம்பரா சுதிவேன மகிழ்ச்சி நாயது வியாசேன எச்ச மதுசூதன பாதரட்சே ஸ்ரே சத்துஷி பொது அனுபவம் மகிழ்ச்சி சொன்னா அப்படின்னு நம்முடைய சம்பிரதாயத்தை தெளிவா உணர்வதற்கு நம்முடைய சம்பிரதாயங்கிறது பாதுகையோட சம்பிரதாயம் இது தெளிவா உணர்வதற்கு நமக்கு ரெண்டு கண்கள் நல்லா பிரத்யட்ச பிரமாண ரூபான ஒன்னு ஸ்ரீமத் ராமாயணம் இன்னும் ஸ்ரீ பாரதம். இதே மாதிரி ஸ்ரீ பாரதம் ஒன்னும் இந்த வேதோப பிரம்மணன் வேதோப பிரம்மண குதூகலினா அப்படிங்கறது வியாசேனங்கிறதுக்கும் விஸ்வம்பர சுதிபவேன மகர்ஷினா வியாசர் வால்மீகி ரெண்டு பேருமே வேதோப பிரம்மண குதூகலிகள். அந்த வேதோப பிரம்மண குதூகலிகளான இவரெல்லாம் நிபந்தனம் பண்ணப்பட்டு ஸ்ரீமத் ராமாயணம் போலவே ஸ்ரீ பாரதமும் ஸ்ரீ பாரதமும் எடுக்கும்போது ஸ்ரீ பாரதத்துல ரெண்டு முக்கியமான அம்சங்கள் ஸ்ரீ பாரதத்துல அந்த சித்த தர்மம் சாத்திய தர்மம் சொல்லக்கூடிய ரெண்டையும் இப்ப பிரம்மணம் பண்ணி கொடுக்கக்கூடியதானது முதல்ல சாந்தி பர்வா. அதுக்கு முன்னாலே பீஷ்ம பர்வாவில உபரிடத்துல சொல்லப்பட்டதான வேதாந்த தத்துவங்களை எல்லாம் நமக்கு உப பிரம்மன் நிரூபித்து கொடுக்குற ஸ்ரீ கீதை. ஸ்ரீ கீதையை தனியா ஸ்மிருதியில் எடுத்தால் கூட அதுவும் ஸ்ரீ பாரதத்தோட ஏகதேசம் தான். அந்த ஸ்ரீ பாரதத்துல பகவானுடையதால முதல்ல அவருடைய சர்வத்துக்கும் அவன் ஆதாரபூதனா இருப்பது மை சர்வம் இதம் புரோதம் சூத்திரைய மணிகனாகிய அப்படின்னு சொன்னபடி அந்த லோகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் அவைகளுக்கு உள்ளிருந்த அந்த வஸ்துக்களை தரிக்கக்கூடியவர் என்பது அகம் சர்வசிய பிரபவகா மத்த சர்வம் பிரபந்தத்தை சொல்ல முடியாது. ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களுக்கும் நான் தான் உற்பத்திக்கு காரணபூதா பிரபவகா அப்படின்னா உற்பத்திக்கு காரணபூதம். மற்ற சர்வம் பிரவர்த்ததேனா எல்லா வஸ்துக்களுடைய பிரவர்த்திகளும் என்னுடைய சங்கல்பத்துக்கு அதீனமாகத்தான் நடக்கிறது சொல்ல முடியா. பகவான் சர்வ ஜகத்துக்கும் காரணபூதன் என்பதையும் பகவான் சர்வ ஜகத்துடையதான பிரவர்த்தியையும் தன்னுடைய சங்கல்ப அதீனமாக கொண்டவன் என்பது அகமாத்மா புராகேஜே சர்வ பூதாஜய சிதா அப்படின்னு சொல்ல முடியா.
எல்லா சமஸ்த ஜீவர்களுடைய தானே ஹிருதயத்துல ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் தான் சொல்லியா. இப்படி ஜீதையிலையும் சாந்தி பெருவாக சொல்லக்கூடியதானே ஒவ்வொரு இதிலையும் பகவானுடையதானே சர்வ ஜெகத் காரணத்துவம் சர்வ அந்தராத்மத்துவம் இந்த பகவான் தான் சர்வத்து சர்வருக்கும் உபாய பூதன் என்பதும் இந்த பகவான் தான் சர்வத்துக்கும் பிராப்தி பூதன் என்பதும் நம்ம தெளிவாக நிரூபிக்கப்படும். இப்போ இந்த இதிகாச புராணங்களுக்கெல்லாம் மூலமாக இதிகாச புராணங்கள் உபபிரமணங்கள் இந்த உபபிரமணங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற எது உபபிரமணம் பண்ணப்படும் எது வியாக்கியம் சொல்லக்கூடியதான வேதங்கள் ஆக வேதங்களில் வைத்தவம் என்பதை பத்தி கொஞ்சம் சொல்லணும்னு நியமிச்சிருக்கார். இந்த வேதங்கள் அப்படிங்கறதானது பொதுவா வேதங்களுடையதான இப்ப வேதங்கள் பொதுவா சொன்னால் கர்ம பிரம்மாத்மகம் வேதம் நாம் அனுஷ்டிக்க வேண்டியதான யாகம் தானம் ஹோமம் விரதம் போன்றதான கர்மங்கள் அவைகளும் வேதத்தினுடைய ஒரு பாகத்தினால நிரூபணம். இன்னொரு பாகத்தினால இத்தனைக்கும் பரமப்பை இவைகளெல்லாம் ஒருவருடைய ஆராதன ரூபங்கள் இவைகளால் ஆராதிக்கப்படுகிற ஆராத்தியனான பகவான் பரமபுருஷன் அவருடைய சுரூபத்தை சொல்லக்கூடியது வேதத்துடைய உத்தர பாகம். இது ரெண்டும் சேர்ந்துதான் கர்ம பிரம்மாத்மகே சாஸ்திரி சௌதூத விபத்தகான்னு சொன்னாங்க. சாஸ்திரம் சாஸ்திரம்னா வேதம், வேதமானது கர்ம பிரம்மாத்மகம் படித்ததான வேதங்கள் கர்ம பிரம்மாத்மகம் கர்ம பிரம்மா உபரிஷமான சாஸ்திரம் சாதிக்கிறார். அந்த மேல இந்த இந்த சாஸ்திரம் இருக்கே இந்த சாத்திய தர்மங்களான இந்த யாக தான ஹோம விரதாதிகள் இவர்களை சொல்லக்கூடியதான வேதத்துடைய பூர்வ காண்டம் இருக்கு. இந்த வேதத்துடைய பூர்வ காண்டமும் எதனால நிரூபியமானவா இருக்கு அப்படின்னு கேட்டா மேல சொல்லப்படுற ஆராத்தியனான பரம். ஏன்னா ஆராதனைகள்லாம் ஆராத்திய நிரூபிதம், தியானம் எல்லாம் ஏய நிரூபிதம், ஞானங்கள் எல்லாம் விஜய நிரூபிதம். அது மாதிரி இந்த கீழே உள்ளதான வேதத்துடைய பூர்வ காண்டம் முழுவதும் வேதத்துல உத்தர காண்டமாக இருக்கிற உபனிடத்தில் சொல்லப்பட்ட தத்துவங்கள்லாம் நிரூபிதம். அதனால வேதாந்தம் அப்படின்னாலே உபநிடத்துக்களுக்கு வேதாந்தம்னு பேரு. வேதாந்தம்னா வேதத்துடைய முடிவு உள்ளதுன்னு அர்த்தம் மட்டும் அர்த்தம் இல்ல. ஆந்தம் அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்த நிர்ணயம் பண்ணக்கூடிய பாகம்னு அர்த்தம். வேதங்களுடைய அர்த்தத்தை நிர்ணயித்து கொடுக்கக்கூடியதானே உபநிடத்துகள்னு சொல்லக்கூடிய வேதாந்த பாகங்கள். இந்த வேதாந்த பாகங்கள் கொண்டுதான் உபபிரமணம் அத்தனை பண்றோம். முதல்ல இந்த வேதாந்த பாகம் பகவானுடைய சர்வ ஜெகத் காரணத்துவத்தை நிரூபிக்கிறது. இந்த வேதாந்த பாகம் வேதாந்த வாக்கியங்கள்லாம் பகவானுடைய சர்வ சரீரத்துவத்தை நிரூபிக்கிறது. வேதாந்த வாக்கியங்கள்லாம் பகவானுடையதானே பிராபகத்துவம், அவன் தான் பலப்பிரதானம் பண்ணுகிறவன் சொல்லிட்டு கடைசியில் நாலாவது கடைசியில் இவன் தான் பரம பிராப்தி பூதன், இவனே ஸ்வயம் பலபூதனாக பல பிரதானம் பண்ணி வரும் மட்டும் இல்லை இவனே பலமாகவும் இவனே பரம புருஷார்த்த பூதனாக இருக்கான்னு காட்டுறது. இதுதான் வேதத்துடையதானே நாலு அம்சங்கள். வேதமானது யார பலத்தத்துவம் இதுனாலையும் இது இந்த நாலு அம்சங்களையும் வேதம் யாருக்கு அட்ரிபியூட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல சர்வ ஜெகத் காரணம் அப்படிங்கறத முதல் நிரபேட்சமான தனக்கு முன்னால் எந்த வாக்கியத்தையும் அபேட்சிக்காதான ஒரு காரண வாக்கியம். இதுதான் எல்லா காரண வாக்கியத்துக்கும் மூலமா எல்லா காரண வாக்கியத்தாலும் அபேட்சிக்கப்படுகிற மூல வாக்கியம் சதேவ சுவாமி இதமக்ராசி இந்த ஏகமே வாசித்தியம் சொல்லப்படியா. இந்த ஜெகத்து முழுமைக்கும் தானே உபாதானமான மெட்டீரியல் காசாகவும் தானே நிமித்த காரணமாக எக்ஸ்பிரஸ் காசாகவும் அதாவது எந்த வஸ்துவானது ஜெகத்தாக எந்த வஸ்து காரிய வஸ்துவாக ஆகிறதோ அது உபாதான காரணம் வேறு, எந்த வஸ்து காரிய வஸ்துவா ஆக்குகிறதோ அதுக்கு நிமித்த காரணம் வேறு. பகவான் ரெண்டும் இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் தாக்கும் அவையும் தனிமுது நெம்மான் ஆழ்வார் சாச்சார். இது கூட தெளிவா எந்த வேதமும் சொல்லாது. ஆகியும் ஆக்கியம் இந்த ஜெகத்தை ஆகியும் உபாதான காரணத்துவம் ஆக்கியும் நிமித்த காரணத்துவம். மண் உருண்டுதான் கட்டமாக ஆகிறது, கொஞ்சம்தான் கட்டத்தை ஆக்குகிறான். எது கடமாக ஆகிறதோ அது உபாதான காரணம். யார் தான் கடமாக ஆகாமல் கடந்த ஆக்குகிறானோ பகவான். இந்த ரெண்டுக்கும் இந்த ரெண்டு விதமான காரணம் இந்த ஜெகத்துக்கு பகவான் தான். இப்போ முதல்ல சத்துங்கிறதான ஒரு சாமானிய சப்தத்தை சாமானிய சப்தம்னாக்க பல பொருள்கள் விழுக்கக்கூடியதான ஒரு சப்தம். இந்த சத்துனாக்க
எதெல்லாம் உள்ளதான பொருளோ அதெல்லாம் சத்தம். இப்போ ஜெகத்து காரணம் ஒரு உள்ளதான பொருள் அப்படின்னு சொன்னாங்க, இது நிர்பாதிக சத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜனதிக்கு வேண்டியதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெசிபிக்கா கொடுப்போம். முதல்ல சதைவ சோமி நமக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த சத்தியத்தை விசேஷித்து ஆத்மசப்தத்தான் சொல்லிட்டு இதனால அச்சேதனத்தை விலக்கி, ஏன்னா சேதனம் அச்சேதனம் ரெண்டு பேர் சத்து இல்லையா, ஒண்ணு இதுல எதுவும் அசத் கிடையாது. அதனால சேதனம் அச்சேதனம் ரெண்டையும் சத்துன்னு கொண்டு அதுல அச்சேதனத்தை விலக்கி சேதனத்தை ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவா இதமே கேவாக்கிற அப்படின்னு ஆத்மான்னு சொன்னா அந்த ஆத்மா ஜீவன் பரமாத்மான்னு ரெண்டு வகையா இருக்கும். அதனால இவங்க ஜீவாத்மாவை விலக்கி பரமாத்மாவுக்கு வாசக சப்தமான பிரம்ம சப்தத்தை பிரம்மவா இதமக்கிறாசின்னு சொல்லிட்டு அது பிரம்ம சப்தத்துக்கும் அவரவர்கள் தந்தா மனசனப்பட்டது எதை வேணாலும் பரதத்துவமா சொல்லலாம் பிரம்ம சப்த வாக்கியமா. அதனால வேதமே பிரம்ம இது அப்படின்னு கேட்டாங்க. கடைசி முதல்ல சதேவ சுவாமி இதமக்கிறாசி இது ஆத்மாவா இதமே கையவாக்கிற ஆசி இது பிரம்மவா இதமாக்கிற ஆசி இது ஏகோகவை நாராயண ஆசின்னு நம்ம கீழே சொல்லப்பட்ட சத் கீழே சொல்லப்பட்ட ஆத்ம சப்த வாக்கியம் கீழே சொல்லப்பட்ட பிரம்ம சப்தத்தால் சொல்லப்பட்டது எல்லாம் நாராயணே என்று ஏகோகவை நாராயண ஆசி இது ந பிரம்மா நேஷானா நாராயணன் இருந்து இந்த ஜெகத்தை எல்லாம் உண்டாக்கினா ஒருவரும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லாத வந்து நான் தன்னோடு தேவருள்ள போல் உயிர் படைத்தான் குன்றம் போல் மணிமாட வீடு திருக்குறு குருவதோடு நின்று ஆதிப்பினான் அப்படின்னு இதைத்தான் அழுவார். வேதம் தமிழ் செய்த மாதம் சரோபன் அந்த காரண வாக்கியத்தை அப்படியே தமிழாக்கி கொடுத்தார். ஆக காரண வாக்கியங்கள் எல்லாம் கடைசியில சாமான்யமான பல பதங்கள்னால உபஸ்தாபனம் பண்ணப்பட்ட காரண பதார்த்தம் நாராயணனே என்று நிகமனம் பண்ணி கொடுத்தது. இத மாதிரி யாரு சர்வ ஜெகத்துக்கும் அந்தராத்மா, இந்த ஜெகத்துக்கு எல்லாம் ரெண்டாவது ஏற்கனவே பார்த்தோம், முதல்ல காரணத்துவம் வேணும் அந்த சர்வ சரீரத்துவம் வேணும் அப்பதான் பரதத்துவம் நிரூபணம் பண்ண முடியும். ஆனால் ரெண்டாவதா யார் பரதத்துவம் அப்படின்னு கேட்டா யார் சர்வ ஜெக சரீரியோ இந்த உலகம் முழுவதையும் தனக்கு சரீரமாக கொண்டு உலகம் முழுமைக்கு எவன் சரீரியான ஆத்மாவோ அவன் சொன்னால் அத அந்தர்யாமி பிராமணன் கடகஸ்ருதியின் பேரு மிருகதாண்டி உபரிடத்துல காண்ம சாகை மாத்தியந்தின சாகை ரெண்டு சாகைகள் சொல்லப்பட்ட அந்தர்யாமி தான். இதுல முதல்ல என் பிருத்திவியா கிருஷ்ணன்னு பிருத்திவியா அந்தரா என் பிருத்திவியில வேத என் பிருத்திவி சரீரம் யா பிருத்திவி அந்தரோ எமைதி தந்தை ஆத்மா அந்தர்யாம் எவர்தா அப்படின்னு ஆரம்பிச்சு பதினோரு பிரியாயங்கள் அத்தனை அச்சேதன பதார்த்தங்களையும் ஒவ்வொன்றும் சோம்பல் இல்லாமல் சொல்லி இவங்கள் எல்லாவற்றிலையும் உள்ளவனாக இவர்கள் எல்லாவற்றையும் காண்டு சுற்றமாக அவர்களை வியாபிப்பவனாக இவர்களில் தான் இருப்பதை இவர்களால் அறிய முடியாதவனாக இவர்கள் எல்லாவற்றையும் தனக்கு சரீரமாக கொண்டு இவர்கள் எல்லாவற்றையும் எவர் உள்ளிருந்து நியமிக்கிறானோ அவன் தான் சொல்லி கடைசியில் கேட்டவனான ஆத்மாவை ஆத்மனித்து ஆத்மனோட என் ஆத்மான வேத என் ஆத்மா சரீரம் என் ஆத்மான மந்தரோ எமகி தந்தை ஆத்மா அந்தரியாம் எமிர்தானா அப்படின்னு கடைசியில இப்படி இவ்வளவு வாக்கியங்கள்னால அச்சேதனத்தை ஒன்னொன்னா சொல்லி கடைசியில சேதனான ஆத்மாவை ஆத்ம சப்தத்தாலையும் சொல்லி அவனை விஞ்ஞான சப்தத்தாலையும் இன்னொரு ஜாக்கையில சொல்லி இப்படி விஞ்ஞான சப்த வாக்கியனாகிற இந்த சேதனாகிற ஆத்மாவையும் தனக்கு சரீரமாக கொண்டவர் பரமாத்மான்னு அவனுடைய சர்வ சரீரத்தும் நிரூபிக்கப்பட்டது. ஆக இரண்டாவதாக சர்வ சரீரிக்கும் சரி சுவாமி இப்ப அந்தர்யாமி தத்துவத்தை தானே சொல்லிட்டு அந்தர்யாமி யாரும் சொல்லலையே அப்படின்னு கேட்டாங்க. இந்த மிருகாண்டி உபனிஷத் சொல்லப்பட்டத மேற்கொண்டு சுபால உபனிஷத்தானது இதை தொடர்றது புத்திவியாம் திட்டன்னு பிருத்திவி மந்தர எசஞ்சரன்னு இயற்கிய பிருத்திவி சரீரம் சர்வபூதாந்தராத்மா அபகத பாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா. முன்னாலும் ஒரு அந்தர்யாமி பிராமணம் தத்துவ நிரூபணம் மட்டும் பண்ணிட்டு ரெண்டாவது அந்தர்யாமி பிராமணம் இந்த வெறும் தத்துவம்னு சொன்னா போறாது, இந்த வெறும் தத்துவம்னு சொன்னாங்க அது இன்ன தேவதா விசேஷம்னு தெரியாத பட்சத்துல அதனுடைய குல விக்கிரக விபூதிகள் எல்லாம் ஒண்ணு தெரியாத பட்சத்துல அந்த தத்துவத்திற்கு திருப்தி ஏற்பட முடியாது.
பிரீத்தி ஏற்படலைனாக்க பரமை காந்தி சொல்லு வழி கிடையாது. பரமை காந்தி அல்லாதவனுக்கு புருஷார்த்தத்துக்கு தொடர்ச்சியே இல்லை. ஆகையினால தத்துவம்னு சொன்னா வெறும் தத்துவத்தை சொல்றதை கூட அந்த தத்துவமானது என்ன தேவதாவை ஏறும். அதனாலதான் தத்துவத்தை நிர்வாக அதிகாரத்துக்கு அடுத்தது பரதேவதா பரமாத்திய அதிகாரம் பண்ணியிருக்கிறார் சுவாமி. இது வெறும் தத்துவம் தெரிந்தா போறாது. அந்தர்யாமி தத்துவமானது என்ன தேவதாபிஷேகம் அதுக்கு நாராயண சப்தத்தை கொண்டு இல்லையா ஏக சர்வபூதாந்தராத்மா இப்படி சர்வபூதங்களுக்கு அந்தராத்மாவா இருக்க முடியும். ஏக சர்வபூதாந்தராத்மா அமகதமாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா அப்படின்னு சொல்ல முடியாது. சர்வ சரீதியானவன் நாராயணன் அப்படின்னு சொல்லி சுட்டியே நிரூபணம் பண்ணி கொடுத்தான். அடுத்தபடியா இல்லையா பிராபகத்துவம் பலப்பிரதத்துவம். இந்த பலப்பிரதத்துவத்தை சொல்லும் பொழுது இதுக்கு பட்டமா இருக்குன்னு ஒரு அதிகாரங்களே அதிகாரங்களே சாதிபுர சாஸ்திரத்தை பண்ணார். அதுக்கான ஒவ்வொரு வாக்கியங்கள் எல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுது யார் பலப்பிரதம் அப்படின்னு கேட்டார். யாக பூர்வ காண்டத்தில் சொல்லப்பட்ட யாககால ஹோமாதிகளுக்கும் உத்தரகாண்டத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு இடத்துக்கு சொல்லப்பட்ட பக்தி பரநியாசாதிகள் இவைகள் எல்லாம் பகவத் ஆராதன ரூபங்கள். இவைகளால் ஆராதிக்கப்படுகிற பகவான் தான் இவைகளுக்கெல்லாம் பலப்பிரதானம் பண்ணுகிறவன் அப்படின்னு உபாயானுஷ்டானம் பகவத் ஆராதன ரூபம். இந்த உபாயானுஷ்டானமான சாத்தியா சாத்தியோபாயத்தால வசீகத்தனான பகவான் தான் சர்வ ஜெகத்துக்கும் சர்வ புருஷார்த்தங்களை கொடுக்கிறவன் என்பதும் கடைசியில சென்று கிடைக்கிறதான பரம புருஷார்த்தம் எது அப்படின்னு கேட்டாங்க. பரம புருஷார்த்தமும் சிவபதியான பகவானும் அவன் இருக்கக்கூடிய திவ்ய தேகம் சித்தனான அவனை சென்று அடைவது தான் சொல்லி கடவுள் வசீகார பரம்பரை என்று இடத்துல ஆத்மானம் ரத்தினம் வீச்சி சரீரம் ரத்தமே வச்ச இந்திரியாணி ஹயானாகு விளையா சக்தி கோச்சரான மன பிரகிரகோவான் பாரமாசுனோ விஞ்ஞான சாரதிஜியத்தும் மன பிரகிரவான் பாரமாசுனதி தன் விஷ்ணு பரமம் பதம் கடோபர இடத்தானது பரம பிராப்தியமாக சென்று அடையக்கூடியது ஸ்ரீ விஷ்ணுவனுடையதான பகவானுடையதான வைஷ்ணவமான பரம பதம் அந்த பரமபதத்தில் இருக்கக்கூடியதான விஷ்ணு அதை இது உபபிரமணம் பண்ணக்கூடியதான சிங்க புராண வாக்கியம் கூட சொல்றது இந்த வைகுண்டியில் பரவுவதற்கே ஸ்ரீயா தாசம் ஜெகத்பதி ஆசை விஷ்ணு தந்தை பாகவதை அறிந்து பக்தர்களாலும் பாகவதர்களாலும் கூடியிருந்து அனுபவிக்கப்பட்டு கைங்கரியம் பண்ணக்கூடிய